17/9/2023 நம்மளுடைய மதுரையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ராயல் கோர்ட் 4வது வீதி பெஸ்ட்டு வேலிதெரு ரயில்வே நிலையம் எதிரில் மதுரை. அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் முதல் நிலை 2வது நிலை 2 கொடுக்கின்றோம். கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும். ஓம் குருவேதுனை, ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம், நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது முக்காலத்தை அறிய முடியுமா என்று ஒரு நண்பர் கேட்டார். முக்காலத்தை அறிய முடியும். நம் யார், எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், இங்கே என்ன பண்ண போகிறோம், எதை எப்படி தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே என்ன தத்துவங்கள் அடங்கியிருக்கு, நமக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன வேலை செய்யுது, நமக்குள்ளே நாணம்னா என்ன, இந்த நாணத்தினுடைய உட்கொற்பாடு என்ன, இது எங்கே இதெல்லாம் அடங்கியிருக்கு, இது ஒவ்வொரு சக்கரான்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்கராவிலும் என்ன இருக்குது, சக்கரானா என்ன, சக்கராக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கு, அப்போ இந்த 7 சக்கராக்குள்ளே என்ன அப்படி ஒரு ரகசியம், அப்போ நமக்குள்ளே இந்த சகஸ்கார சக்கரம் என்ன பண்ணுது, அப்போ 7 சக்கரங்களை வந்து நிலைநிறுத்தி 7வது சக்கர சகஸ்காரம் வந்து நமக்குள்ளே என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, விசுத்தி அப்படின்னு சொல்கிற 7 சக்கரம், இந்த 7 சக்கரங்களும் 7 விதமான தன்மை, அதில் ஒவ்வொன்றும் 7 விதமான தன்மைகள் இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து எது மூலியமாக இயங்குதுன்னா பிராணக்காற்று மூலியமாக இயங்குது. இந்த பிராணக்காற்றுங்கிறதான் மிகப்பெரிய ரகசியம். உலகிலேயே இறைவன் நம்மளோடு இணைந்து கொண்டு இருப்பது எதிலானலாம் பிராணக்காற்று மூலியமாக தான் இயங்கி கொண்டிருக்கிறார். இந்த பிராணக்காற்றுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அப்போ இந்த பிராணக்காற்றில் என்னென்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கு, அது எப்படி அந்த கோட்பாடை கொண்டு போகிறது, நம்ம எப்படி ஒரு மகான் ஆகிறாங்க, எப்படி நாணியாக அவங்க வர்றாங்க, இடையில் திடீர்னு எப்படி மாறுறாங்க, பிறப்பிலிருந்து வந்து வர்றது வேறு, இடையில் அவங்க மாறுறதுக்கு காரணம்னா அவங்களுடைய மனப்பக்குவம் எப்படி மாறுது, அப்போ இதனுடைய கோட்பாட்டில் எப்படி உள்ளே போய் நுழையிறாங்க, அப்போ தியானம்னா என்ன, தியானத்துக்குள்ளே எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம், என்ன ரகசியத்தை பார்க்குறோம், அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன செய்ய முடியும், இது மூலமாக என்னென்ன இயக்குது, எதை எதை எப்படி இயக்கி வைக்க முடியும், அப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி உள்ளேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த மொத்த பாடியில் என்ன ரகசியம் இருக்குதுன்னு அடங்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்கள் தான் அழித்தல் ஆக்கல் படைத்தல்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் ஆக்கல் அழித்தல் படைத்தல்னா உங்களுக்குள்ளே யார் யார் இருக்கிறா, எங்கெங்கே இருக்கிறா, அதை எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்வது, அப்போ நீங்கள் பார்த்தா அதுக்குள்ளே என்ன புரியும், அப்போ இந்த பிறப்பு எப்படி, முன்ஜென்மம் எப்படி, இப்போ வாழ்கிறது எப்படி, வாழ்ந்து கொண்டு இருப்பது எப்படி, அடுத்த ஜென்மத்துக்கு எப்படி போவோம், அடுத்த ஜென்மத்தில் எதெல்லாம் அனுபவிப்போம், அடுத்து நம்ம எங்கே தான் போகிறோம், என்னுடைய மிகப்பெரிய சூட்சமங்களை பொறுமையாக ஆராய்ந்து நமக்குள் நாம்களே தலைவனாக இருந்து நாமளே ஆராய்ச்சி செய்து நாம் நமக்கு எடுக்கும் முடிவுகளிலேயே உறுதியான முடிவெடுத்து தெளிவான பாதையை கண்டுபிடித்து உள்ளே போகக்கூடியதுதான் தியானம். இந்த தியானம் ஒரு குரு நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறார். அவர் என்ன வித்தியை கற்றுக் கொடுக்குறாரு, இதுதான் உனக்கு மெயின் ரோடு, இந்த ரோட்டில் நீ போ, உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு குரு ஒரு பாதையை கட்டுறார். அந்த பாதை மூலிமா தான் அனைவரும் பயணம் பண்ணுறோம். அந்த பயணத்தில்
யாருக்கு எந்த இடத்துல எந்த சூழ்நிலை ஏற்படுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க போகிற பாதையில் இந்த இடத்துல இது நடக்குதுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும். அப்போ நம்மளுடைய காலங்கள் கணிந்து கொண்டே இருக்கின்றது. இதில் நம்முடைய பேரறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன தேட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாத இந்த மாய உலகத்திலே பொருளாசையை தேடி நாம் அலைந்து கொண்டே ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொருளாசையினாலே நம் உடலை பாதுகாப்பின்றி விட்டு பாதிக்கப்படுத்தி வைக்கிறோம். அப்போ பொருளும் இந்த உடலை கெடுப்பதற்குண்டான முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதை மட்டும் விட்டுவிட்டு உண்மையான ரகசியத்தை தேடிவிட்டால் இந்த பொருளும் வந்துவிடும், இந்த உடலும் ஆரோக்கியமாகிவிடும், நம் வாழ்க்கையும் முன்னேற்றமாகிவிடும். நம்ம ஆன்மானா யார், நான்னா யார், நான் எதுக்குள்ளே இருக்கிறேன், நான் எங்கே வந்தேன், என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து எனக்குள்ள என்ன முடிவு இருக்குது, அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியங்களை நீங்கள் அறிவதற்கு இந்த சகஸ்கார சக்கத்தினுடைய சூட்சமந்தான் சொல்லுவாங்க. ஆயிரம் இதழ் கொண்ட ஒரு தாமரை அப்படிம்பாங்க சகஸ்கார சக்கரத்தை. அப்போ ஆயிரம் இதழ் கொண்ட ஒரு தாமரைன்னு சொன்னால் நம்முடைய தலைப்பாகத்திலே மேலே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நரம்புகள் இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான நரம்புகளுடைய ஒவ்வொரு ஓட்டங்களுடைய இடையில் தான் அப்படி ஒரு சுரப்பி அங்கே சுரக்குகின்றது. அதில் பீனியல் சுரப்பி இது எல்லாம் சேர்ந்து சுரக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள புரியாத ஒரு புதிர் இருக்கின்றது. அந்த புதிரை நீங்கள் எப்போ வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி பார்க்க நுழைந்து விட்டீர்களானால் நாண பிறப்பு எடுக்க ஆரம்பிச்சுருங்க. அந்த நாண பிறப்பு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். அப்போ அந்த நாண பிறப்பு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் மாறிவிடும். இந்த சூட்சமம் தெரியாமல் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையிலே உடலை பேணி காப்பது கிடையாது. இன்று இந்த பொருள் இருந்தால் தான் வாழ முடியும்னு நம்முடைய ஆழமான முடிவை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையே வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம். தயவு செய்து வாழ்க்கையை வீணாக்காதீர், உங்கள் ஆயுள் குறைந்துவிடும். இந்த ஆயுள் குறையாமல் நீண்ட ஆயுளோடு வாழ ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் பேரானந்தோடு வாழ இந்த தியானம் என்பது மிக மிக முக்கியம். இந்த முக்கியமான தியானத்தை எப்படி கற்றுக்கொண்டு எது மூலமாக போகணும், என்னெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை வெறும் சர்வசாதாரணமாக வாழ ஆரம்பிச்சுருங்க. இது தெரியாமல் தான் உலகம் பூரா தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, அது என்ன, இது என்ன, அது எப்படி, இது எப்படின்னு இன்னமும் அதுக்கு சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட விளக்கங்களும் அவ்வளோ பெரிய ரகசியங்களையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து அற்புதமான வழியில் இதை எப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் போகணும், எப்படி அதை புரிஞ்சுக்கணும், அது எந்த மாதிரி பண்ணால் வரும், அதுக்கு எந்தெந்த மாதிரி டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறது தான் கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்தின் மூலம் முக்காலத்தை அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், அற்புதமான ஞானத்தை பெற்று ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அழகான வாழ்க்கையை அற்புதமாக அமைத்து ஆனந்தமாக வாழ அனைவரையும் வருக வருகன வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அதேபோல் வருகின்ற 24 9
2023 கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், அதான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, ஆசா ஆரவி ஹோட்டலில் நம்முடைய கிரியையாகவும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கட்டாயமாக கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வருவோம். அவசியம் முதல் நிலை இரண்டாம் நிலை இரண்டும் கொடுக்கின்றோம். கிரியாயுடைய மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறோம். கிரியாயோகம்னா என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்கு, எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஆணித்தரமாக சொல்ல போகிறோம். தெரிஞ்சு கொண்டு கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களிலிருந்து விடுதலை ஆகி நம் வாழ்க்கையை செழிப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ள அரிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.